வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கார்லிக் வீட் நாட் தவாவில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு, எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் மாவை, அப்போ தான் சாஃப்ட் ஆகும். கொஞ்சமாக கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், நீ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு முழு பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக நான் கூட பண்ணிக்கலாம். நம்ம மாவு வந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. மாவு வந்து ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். 2 கப் மாவுக்கு வந்து எனக்கு 6 நாண் கிடச்சிது. கொஞ்சம் மாவில் டிப் பண்ணிவிட்டு அது வந்து தேய்க்க ஆரம்பிங்க. வெர்டிக்கல் டைரக்ஷனில் தேய்க்கணும். ரொம்ப ஒல்லியாக தேய்க்காமல் கொஞ்சம் தின்னமாக தேய்ங்க, அப்போ தான் நாண் தவால் கொஞ்சம் ஸ்டிக் ஆகும். இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க பூண்டு, கொத்தமல்லி, எள்ளு இது மூணையுமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் நான்கு மேலே. இப்போ லைட்டாக சப்பாத்தி கட்டை எடுத்து லைட்டாக உருட்டிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நானில் இந்த கொத்தமல்லி பூண்டு எல்லாமே வந்து நல்லா ஒட்டிக்கும், ஸோ கீழே வராது. இப்போ லைட்டாக அதை திருப்பி போட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறனால தவாவில் வந்து நான் நல்லா ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து ஒரு இரும்பு தவா எடுத்துக்கோங்க, நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஓரளவு சூடானதும் நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ண இடத்த வந்து கீழே பேஸில் வர மாதிரி நம்ம போட்டுடலாம். நல்லா வந்து பபுள் வர ஆரம்பிக்கணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். இதை மாற்றி மாற்றி போடக்கூடாது. திருப்பி போட்ட இடத்துல நம்ம கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அடுத்த சைடும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நெய் தடவி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் மெத்தடில் வந்து ஒரு இரும்பு தவா தான் யூஸ் பண்ணுறோம், பட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. தண்ணி நனைச்ச பகுதியை வந்து கீழே பேஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி நல்லா பபுள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தவாவை அப்படியே திருப்பிக்கலாம். டைரெக்டாக தீ வந்து நானில் படுற மாதிரி நல்லா காமிச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா நல்லாவே நான் வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் இங்கே 2 சைட்லேயும் நெய் தடவி சர்வ் பண்ணிக்கலாம். நல்லாவே குக் ஆயிரும். உங்களுக்கு 2 மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக தோணுதோ அந்த மெத்தடில் நான் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம இரும்பு தவா தான் யூஸ் பண்ணோம் இதுக்கு. அண்ட் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்